வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். சிரியாவில் உள்ள ஈரானிய தூதரக வளாகத்துக்குள் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி ஈரானிய ராணுவ தளபதிகளை கொன்றதற்கு ஈரானின் பதிலடி எப்படி இருக்கும் என்பதே இன்று அதிகுச்ச விவாதப் பொருளாக மாறியுள்ளது. இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதல் நடத்தப் போகிறது, அது மிக விரைவில் நடக்கப் போகிறது என்ற எதிர்பார்ப்பு உள்ளது. ஈரானிய பதிலடியை எதிர்கொள்ள நாமும் தயார் என்று இஸ்ரேல் அறிவித்துள்ளது. ஈரானின் அனைத்து சொல்லாட்சி எச்சரிக்கைகளையும் ஆய்வாளர்கள், மேற்கத்திய அதிகாரிகள் மற்றும் ஈரானிய ஆதரவு இயக்கங்களுக்கு நெருக்கமானவர்கள் மிக உன்னிப்பாக கவனிக்கிறார்கள். பெரும்பாலானவர்களின் கருத்துப்படி ஈரான் இஸ்ரேல் மீதான எந்த ஒரு பதிலடியும் மிக கவனமாக அளவீடு செய்யும். இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதல் நடத்தும் அதே நேரத்தில் ஒரு விலை உயர்ந்த போரில் ஈடுபடுவதை தவிர்க்க முடியும் என்று ஈரான் நம்புகிறது என்று ஈரானிய சிந்தனைகளை அறிந்த, ஈரானுக்கு நெருக்கமான மற்றும் ஈரானிய ஆதரவு இயக்கங்களை சேர்ந்தவர்கள் கூறுகிறார்கள். லெபனானில் இருந்து இயங்கும் ஈரானிய ஆதரவு இயக்கம் மற்றும் லெபனான் அரசியல் கட்சியான ஹெஸ்போல்லாவுடன் தொடர்புடையொருவர் கூறிய போது, இஸ்ரேலியர்கள் வேண்டுமென்றே ஈரானியர்களை எதிர்வினைக்கு இழுத்து சென்றுள்ளார்கள் என்று ஈரானியர்கள் நம்புகிறார்கள் என்று கூறினார். அவரது கூற்றுப்படி சிரியாவில் உள்ள ஈரானிய தூதரக வளாகத்துக்குள் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது அங்கிருந்த ஈரானிய ராணுவ தளபதிகளை கொல்வதற்காக மட்டுமல்ல, ஈரானை இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்த தூண்டுவதற்காகவும் தான் இஸ்ரேலால் அந்த விமான தாக்குதல் நடத்தப்பட்டது. அவரது கூற்றுப்படி காசா போரில் ஈரான் இஸ்ரேலை நேரடியாக தாக்கவில்லை, ஆனால் தமது ஆதரவு இயக்கங்களை வைத்து இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்துகிறது ஈரான். அதனால் ஈரானை ஒரு நேரடி போருக்குள் இழுத்துவிட்டால் ஈரான் தனது பாதுகாப்பை கவனிக்குமே தவிர தமது ஆதரவு இயக்கங்களை கவனிக்க அவர்களால் முடியாது. இஸ்ரேல் ஒரு போரில் உள்ளது, அதனால் இஸ்ரேலிய துருப்புக்கள் மற்றும் வான் பாதுகாப்பு சாதனங்கள் தயார் நிலையில் உள்ளன. மற்றொரு காலத்தில் ஈரானுடன் போர் புரிவதை விட இப்போது போர் புரிவது இஸ்ரேலுக்கு சுலபமானது. அதனால் தான் இஸ்ரேலியர்கள் வேண்டுமென்றே ஈரானை போருக்குள் இழுத்துள்ளார்கள் என்று அவர் தெரிவித்தார். டமாஸ்கஸ் தாக்குதல் ஈரானிய மண்ணின் மீதான தாக்குதலாக கருதப்பட்டது. காரணம், எந்த ஒரு நாடும் அதன் வெளிநாட்டு தூதரகம் இருக்கும் வளாகத்தை தமது நாட்டின் ஒரு பகுதியாகவே கருதுகிறது. இனி ஈரான் பின்வாங்க முடியாது. காசா போரினால் எதிரொலிக்கும் பிராந்திய உறுதியேற்ற நிலையில் பல மாதங்களுக்கு பின்னர் இது வந்தது. லெபனான், ஈராக், சிரியா மற்றும் ஏமன் ஆகிய நாடுகளில் ஈரானிய ஆதரவு இயக்கங்களும் இஸ்ரேல் அல்லது அமெரிக்காவுக்கும் இடையே மோதல்கள் வெடித்துள்ளன. இது ஒரு முழுமையான போருக்கு சற்று குறைவான வன்முறை. இது ஒரு முழுமையான போரை டெஹ்ரான் தவிர்க்க முயல்வதாக ஆய்வாளர்கள் மற்றும் அமெரிக்க அதிகாரிகள் கூறுகின்றனர். இவை எப்போது தொடங்கின? ஜொர்டானில் உள்ள ஒரு தளத்தில் ஈரானிய ஆதரவு இயக்கத்தின் துருப்புகள் நடத்திய தாக்குதலில் 3 அமெரிக்க சேவை உறுப்பினர்கள் கொல்லப்பட்ட பின்னர் ஜனவரி மாதம் நிகழ்வுகள் சுழலத் தொடங்கின. ஈராக்கில் ஈரானிய ஆதரவு இயக்கங்களுக்கு எதிராக அமெரிக்கா விமான தாக்குதல் மூலம் பதிலடி கொடுத்தது. தாம் தாக்குதல் நடத்தப் போகிறோம் என்பதை அமெரிக்கா முன்கூட்டியே லீக் செய்து ஈரானிய பெரிய புள்ளிகள் பாதுகாப்பாக வெளியேற கால அவகாசம் கொடுத்தது அமெரிக்கா. அதனால் அமெரிக்க ஈரானிய மோதல் மேலும் தீவிரமடைவதற்கு பதிலாக அமெரிக்க தளங்கள் மீது ஈரானிய ஆதரவு ஈராக்கிய இயக்கங்களை வழக்கமான தாக்குதல்களை நிறுத்துமாறு டெஹ்ரான் உத்தரவு அனுப்பியது. வெளிப்படையான இடைநிறுத்தத்தை பென்டகோன் ஒப்புக்கொண்டது. இது அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான மறைமுக விதிகள் மீறப்பட்டதற்கான அறிகுறி. ஆனால் ஹெஸ்போல்லாவுக்கு நெருக்கமான நபரின் கூற்றுப்படி டமாஸ்கஸில் திங்கட்கிழமை நடந்த தாக்குதலின் பின் முன்பு என்ன புரிந்துணர்வு எட்டப்பட்டிருந்தாலும் அது ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான முன்பு நடந்த புரிந்துணர்வுகளை நாசப்படுத்தியதாக கூறினார். கடந்த திங்கட்கிழமை சிரியாவில் நடந்த தாக்குதலுக்கு இஸ்ரேல் உரிய விலை கொடுக்க வேண்டும் என்பதே ஈரானின் நிலைப்பாடு என்று அந்த நபர் கூறினார். பிப்ரவரியில் வெளியிடப்பட்ட தேசிய புலனாய்வு இயக்குநரின் அலுவலகத்தின் உலகளாவிய பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் குறித்த மிக சமீப கால வருடாந்த அறிக்கை இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவுடன் நேருக்கு நேர் சண்டையிடுவதை தவிர்ப்பதில் டெஹ்ரான் கவனமாக இருப்பதாகவும் அதற்கு பதிலாக ஹெஸ்போல்லா படைகளை மட்டுமே தாக்குதலுக்கு தேர்வு செய்வதாகவும் குறிப்பிடுகிறது. திங்கட்கிழமை இஸ்ரேலிய தாக்குதல் அந்த மதிப்பீட்டை மாற்றியதற்கான எந்த அறிகுறியும் இல்லை என்று அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்தனர். ஆனால் நாட்டின் வடக்கு எல்லையில் ஹெஸ்போல்லாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே தினசரி நடக்கும் துப்பாக்கி சூடு முழு அளவிலான மோதலாக விரிவடையும் என்று அமெரிக்க அதிகாரிகள் அதிகளவில் நம்புகிறார்கள். ஈரானிய ராணுவத்தின் அல்குட்ஸ் படை அதிகாரிகள் மீதான தாக்குதல் ஆத்திரமூட்டும் விதத்தில் இருந்தாலும் அந்த பெரிய அளவிலான மோதலை தூண்டுமா என்ற சந்தேகத்தை அமெரிக்க, இஸ்ரேலிய மற்றும் பிற மேற்கத்திய அதிகாரிகள் எழுப்பியுள்ளார்கள். மூத்த இஸ்ரேலிய பாதுகாப்பு அதிகாரி ஒருவர் ஈரான் மிகையாக செயற்படும் என்று தான் எதிர்பார்க்கவில்லை என்றும், ஈரான் மற்றும் அதன் துணை நாடுகளுக்கு எதிராக சிரியாவில் இஸ்ரேல் நடத்திய முதல் தாக்குதல் இதுவல்ல என்றும் குறிப்பிட்டார். முக்கிய உளவுத்துறை மற்றும் பாதுகாப்பு விஷயங்களை பற்றி பேசிய அதிகாரிகள் இஸ்ரேலிய இலக்குகள் மீது ஆளட்ட விமான அல்லது ஏவுகணை தாக்குதல்களால் ஈரான் பதிலடி கொடுக்கும் என்று எதிர்பார்க்கின்றனர். இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாகுவின் அரசாங்கத்தை விமர்சித்த மூத்த இஸ்ரேலிய ராஜதந்திரி மற்றும் முன்னாள் மூத்த நிலை ஆலோசகர் அலோன் பிங்காஸ் ஈரானை நேரடியாக தாக்கும் இஸ்ரேலின் முடிவு உத்தரமானது மற்றும் நியாயமானது என்று கூறினார். ஆனால் அதே காரணத்திற்காக இது தீவிரமடையக்கூடும், ஏனெனில் இந்த வகையான தாக்குதலை ஈரானால் கட்டுப்படுத்த இயலாது என்றார்.